டேய் மச்சான் எங்கடா இருக்கற? இது வேற எவ்வளவுதான்? ஒண்ணுடா மச்சான், அது விஜய்க்கு பொண்ணு பார்க்கலாம் இருக்கோம். மச்சான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னாங்க, அவங்க ஏரியால தான் பேட்ரி மூணு இருக்குதுன்னாங்க. அதனாலதான் மச்சான் டீட்டெயில் விசாரிச்சேன். அது எங்க ஏரியால அப்படி ஒரு ஆபீஸ்க்கு எனக்கே தெரியாது. ஒருத்தான் போல ஒரு 1,000 ரூபாய் இன்சிலேஷன் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே சார், உங்க ஜாதகத்தை நாங்க இன்னைக்கு ரெஃபர் பண்ணிட்டு உங்க ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி 5 ஜாதகத்தை நாளைக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணு சார். நீங்க ஜாதகத்தை ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாதகத்தை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம் சார். மச்சா ஜாதகம் வந்துட்டு போல தெரியுது மச்சா, அவனுக்கு கொடுத்த காசு ஓகே தான், போட்டா முடிச்சுக்கலாம், போட்டா பாரு மச்சா. இது மச்சா, மச்சா இது சூப்பர் மாமா, மச்சா இன்னொன்று பாக்கலாம், இது மச்சா, இது மச்சா இது நல்லா இருக்குமாமா. அவன் எந்த போட்டோ காமிச்சாலும் ஓகே தான் சொல்லுவான். பொண்ணுன்னு அனுப்பிச்சிருந்தாவே அவன் ஓகே சொல்லிருப்பான். இல்ல பொண்ணு போட்டோ வேற அனுப்பிச்சுட்டு வர அவங்களதான் புரிஞ்சு போச்சு. நீ வாய வச்சு நான் சும்மா இருறான் மச்சா. மச்சா இந்த பொண்ணு வீட்டு பண்ணுவான், ஹலோ சார், ஹலோ சார், மச்சான் கொடுத்துருந்தீங்களா? சொல்லுங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு ஓகே ஆயிடுச்சு, பொருத்தம் பார்த்தா பொருத்தம் ரெடி ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா, அது பத்தி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன் சார். நீங்க மேற்கொண்டு ஒரு 3,000 அமௌண்ட் வந்து பே பண்ணணும் சார். என்ன சார் மறுபடியும் 3,000 ரூபாயா? மச்சா 3,000 ரூபாய் கேக்குறாங்க மச்சா. அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா கூட நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் சார். நீங்க அவங்க மச்சா 3,000 ரூபாய் கொடுத்தா பொண்ணு நம்பரே கொடுக்குறாங்களா? பொண்ணு கிட்டே பேசிக்கலாம் என்ன சொல்லலாம்? ஆமா பொண்ணு ஒத்துதான், கொடுக்கலாம் கொடுக்கலாம். சார் கொடுக்கலாம் சார். ஹலோ, ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. என் மச்சான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், உங்க ஜாதகம் கொடுத்துருந்தீங்க, மேற்படி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்க. அச்சிச்சோ, எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆல்ரெடி 3 மாசம் ஆகுது சார். நீங்க இதை பத்தி இனிமேல் எங்க நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணி உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாலே போச்சு நோக்கத்துல சிந்திக்கவும் சிரிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி. மதிக்கும் பஞ்சகம் இல்ல மனசுக்குள்ள முறையா சரியா.